ஒரு இடத்துக்கு ஒருத்த வந்திருக்கிற அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல வந்தவருக்கு மரியாதை கொடுக்கணும். அது எங்களுக்கும் தெரியும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். பழமோடு பால் அண்ணமும் முகம் கடிந்து இடுவாராய். கப்பிய பசியோடும் கடும் பசி ஆகும் தானே சொல்லியிருக்காங்க. முதல்ல வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தாலும் கூட வாங்கன்னு கூப்பிட்டுறணும். அதுக்கப்புறம் தான் எதுக்கு வந்தீங்க ஏன் வந்தீங்கன்ற விவரத்தை கேட்கணும். இல்லையா இப்பதான் எங்க அண்ணனை வேடு வந்திருக்காரு உள்ள போய் காவலை பாருங்கன்னு சொல்றதுக்குள்ள நீங்களா பேசிக்கிறீங்கன்னா மதியாதார் முற்றம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். தலைவாசல் மரியாதை கொடுக்காத வாசலுக்கு நம்ம எதுக்கு போகணும்? உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுப்பினும் தம்மொரு குடிபிறந்தார் கூடுதல் கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னோட நாட்கடாமை கோடி பெறப்ப அவை என்ன சொல்லியிருக்காங்க? முத வரிய மதியாதார் முற்றம் மிதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். இப்ப மதிக்காத இடத்துக்கு போகாம இருக்கிறதே ஒரு கோடிக்கு சமமா. ஆனா அந்த ஒரு கோடி என்னன்னு சொல்லல. தங்கமா வெள்ளியா இல்ல பணமா? உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கொடி. அந்த வீட்டுக்கு போறோம் நீங்க. இப்ப நான் உங்க உங்க இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? வரவேற்பு கொடுக்குறதுக்குள்ள நீங்களா பேச ஆரம்பிச்சிட்டீங்களே அதான் கேக்குறேன். அப்ப நீங்க வரவேற்பு கொடுக்குற அந்த அளவுக்கு ஆர்வம் அணிக்கிறீங்களே என்ன காரணம்? வரவேற்பு கொடுக்க தாமதமானதுனால நான் என்ன பண்ணேன்? நான் ஏன் வந்தேன்னு சொல்ல விஷயத்த சொல்ல வந்துட்டேன். எங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்குள்ளே எங்க அண்ணனை உள்ள அனுப்புறதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப கூப்பிடுங்க. அப்புறம் எப்படி வரவேற்பு கொடுக்க முடியும்? இப்ப கூப்பிடுங்க. என்னங்க இப்ப கூப்பிடுங்க? அதான் உங்க விஷயத்தை சொல்லிட்டீங்க வந்துட்டீங்களா? அப்புறம் இனிமே வரவேற்பு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே. எதுக்காக எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே. யார எதுக்கு வந்திருக்கீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்ல. அத யார எதுக்கு காரணம்? உங்க எதுக்கு தான்? என்னங்க உங்களை எதுக்கு தான்? எதுக்கு தான் வந்திருக்கீங்க? என்ன எதுக்கு தான் வந்திருக்கீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? என்ன விஷயத்துக்கு வந்தீங்க? எனக்கு சொந்தமான மான்குட்டியை தேடி. சொந்தமான மான்குட்டி எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. இங்க தான் இருக்குனே எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நீங்க நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? இங்க இருக்குிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல நான் சொல்றது போய் சொல்றேனா? இல்லங்க மான்குட்டி இருக்குிறது இங்க வாய்ப்பே கிடையாது. எப்படி இல்லன்னு சொல்றீங்க? குறிஞ்சிநிலத்துல குறிஞ்சிநிலத்துல மான் வாழக்கூடிய தன்மையே கிடையாது. அப்ப நீங்க என்ன பாத்தீங்க? குறிஞ்சிநிலத்துல மான் வாழாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க இது சுனை அதிகமாக உள்ள பகுதி, இங்க எப்படிங்க மான் வாழும்? அப்ப சுனை இங்க அதிகமா இருக்கு. மானோட தோல் மிருதுவான தோல். அப்ப சுனையில பட்டா என்ன பண்ணும்? மானுக்கு அரிப்பு ஏற்படுமான் இல்லையா? அதனால மானுங்க வாழாது. மானுங்க வாழாது வரும். அது குண்டான இறை இருந்தா எடுத்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன? வீட்ல ஒரு காட்டுக்குள்ள தோட்டத்துக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குன்னு வைங்க. சரி, அங்க ஒரு செடி ஒன்னு வளர்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா விஷபூச்சிகள் எது வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பேர் என்ன? நாகதாளி அப்படின்னு அந்த செடிக்கு பேரு. எந்த விஷபூச்சி நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணுங்கிறக்கா? வராம இருக்கணுங்கிறக்காக வீட்டை சுத்தி பாதுகாப்புக்காக வைப்பாங்க. சரி, இப்ப வீட்டு பக்கத்துல ஒரு பாம்பை பாத்துட்டோம். பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? விரட்டுவான். அடிக்கணும் முயற்சி பண்ணுவான். அது சும்மா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவான்? அடிக்கணும் முயற்சி பண்ணுவோம். அடிக்கணும் நம்ம முயற்சி பண்ணுவோம். சரி, அப்ப அந்த பாம்பு அடிக்க போறோம். இந்த பாம்பு நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்குமா இல்ல நம்மளோட எதிர்த்து சண்டை போடுமா? தப்பிக்கணும்னு நினைக்கும். அப்ப தப்பிக்கணும்னு தான் நினைக்கும். தப்பிச்சு போகணும்னு நினைக்கிற போது குறுக்க அந்த செடி இருக்குன்னு வைங்க. குறுக்க இந்த நாகதாளி செடி இருக்குன்னு வைங்க. சரி, போகாம இருக்குமா? அது எப்படி போகும்? அதுக்கு என்ன தெரியுமா? இந்த பக்கம் நாகக்கண்ணி செடி இருக்கு. அப்ப என்ன பண்ண? அதுவா தாவி ஓட வேண்டியது. தாவி ஓடதே ஆரம்பிக்கும். சரி, அது போல இந்த குட்டியை நான் பார்த்தேன். குட்டிய பார்த்தேன். சரி, இங்கே தான் பார்த்தியா? ஏங்க வேற எங்கேயாவது இருந்து விரட்டிட்டு வந்து அது இங்க நுழைஞ்சுன்னா அதுக்கு என்ன தெரியுமா? தெரியுமா அந்த இடம் குறிஞ்சி நிலம் சுனை அதிகமா இருக்குன்ற பதிவு தெரியுமா? அதுவா வந்துச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. இங்கேயே பாத்தீன்னு சொல்றதானே சந்தேகமா இருக்கு. இந்த குட்டி தினமும் என்னைய பாக்குது. நான் இந்த குட்டி தினமும் என்னைய பாக்குது. தினமும் உங்களை எப்படி பாக்கணும்? நானும் இந்த குட்டிய பாக்குறேன். ஆனா இந்த குட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப தினம் தினம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கீங்களோ? இல்ல இங்கேயே இருக்கிறேன். நீங்க என்ன மாறிச்சு? அப்ப என்ன? ஆறு மாசம் தூங்கணும். ஒரு வார்த்தை தான், ஒரே எழுத்து மட்டும். எழுத்துல மாறி போச்சு. யாருக்கு? கும்பகர்ணன். வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் இல்லையா?
டீச்சரே நீங்க தான் இங்க ராமாயணத்துக்குள்ள எழுதிட்டு வந்துட்டீங்க. ராமன் ராவணனை கொன்றான். ஆமா. ராமன் ராவணனால் இறக்கவில்லை. எப்படி? புரியல. ராமன் ராவணனை கொன்றான். ஆமா. ராமனால் ராவணன் இறக்கவில்லை. நீங்க தான் சொல்றீங்க ராமன் ராவணன் தான் இங்க கொல்லப்பட்டான்றீங்க. அப்புறம் ராவணனால் கொல்லப்படவில்லை அப்படிங்கறீங்க? ஏ ராமன் தான் ராவணனை கொன்னான். ஆமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா ராமனால ராவணன் சாகல. அம்பு போட்டது யாரு? ராமன் தான். அப்ப கொன்ன அவன் தான கொன்றுப்பேன். அம்பு போட்டாரு. யார் மேல? ராவணன் மேல. ராவணன் மேல. ஆனா இறந்தானா? சாகல. இறக்கல. என்ன காரணம்? அவனோட உயிர் எங்க இருக்கு அப்படிங்கறது விபீஷணனுக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப விபீஷணே வந்து சொல்றேன் ராமன்ட்ட, ராமா எங்க அண்ணனை நீ மத்த இடத்துல எல்லாம் அம்பு வச்சு தொலைச்ச அப்படினா சரி சாக மாட்டான். அவனோட உயிர் இருக்கிற ரகசிய மார்பகத்துல இருக்கு. வளர் மார்பில இருக்கு. வளர் மார்பகத்துல யானை தந்தம் பொருந்திய அமிர்த கலசமும் அமிர்த கலசமும் ஒன்னு இருக்கு. அத பார்த்து அடிச்சா தான்டா அவன் சாவான்னாரு. அப்ப அதுவரையில ராமனுக்கு தெரியாது. தெரியாது. ஆனா விபீஷணே ராவணனை கொல்றதுக்கு அவன் தான் என்ன சொல்ற யோசனை இடத்தை காட்டுறான். இடத்தை காட்டுனது யாரு? விபீஷணே. ஆனா கூட பிறந்த அண்ணன் தானே. ஆமா. அண்ணனையே கொல்றதுக்கு யோசனை சொல்லி கொடுக்கறானே. அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் நல்லவன் தான். எப்படி நல்லவங்கறிய? எங்க ராமன்ற போய் விபீஷணே சொன்னாரு, ராமா என் அண்ணனை நீ வம்பு போட்டுக்கிட்டே இருக்க, அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், என்னன்னா தாங்க முள்ள ஒரே அடி அடிச்சு அவனை கொன்று பிரச்சனை இருக்காது அப்படின்னாரு. ஏன்? தான் ஆறா விட்டாலும் தன் சதையாடும்னு சொல்லுவாங்க. அது போல அண்ணன் துடிக்கிறத வேணாலும் தாங்க முடியல. தானாடவில்லை அம்மா சதையாடுது, தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. அண்ணே துடிதுடிச்சு இருக்கிறத விபீஷணனால பாக்க முடியல. அப்பதான் ராமன் என்ன சொல்ற, அப்பா அதுக்கு தான் நானும் முயற்சி பண்றேன், ஆனா இத்தனை அம்புகளை போட்டு அவன் சாக மாட்டானே, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்னாரு. அப்பதான் என்ன சொன்னாரு, ஐயா அவருக்கு உயிர் எங்க இருக்குங்கற இடத்தை நான் காட்டி கொடுக்கறேன், அந்த இடத்துல அடைச்சாதான் உயிர் போகும் அப்படினார். அப்ப காரணம் என்ன? அதனால தான் நான் சொன்னேன், உயிரோட துடிக்கிறத தாங்க முடியாம தான் இடத்தை காஞ்சி கொடுச்சது. அதனால தான் நான் சொன்னேன், ராமே ராவணனை கொன்றான், ராமனால் ராவணன் இறக்கவில்லை. ஏன்னா விபீஷணன் தானே இடத்தை காமிச்சு கொடுச்சான். ஏன்னா கொள்பவர்களை விட கொல்ல சொல்லி தூண்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகங்கிற மாதிரி விபீஷணன் தானே இடத்தை காமிச்சு கொடுச்சான். அதனால அவனுக்கு அப்படி சொல்றீங்க நீங்க? எந்த வகையில நல்லா பேசுறீங்க நீங்க? ஏதோ ஓரளவுக்கு பேசுவீங்க, ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். இல்ல உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பப்பதான் கிடைக்குது. நல்லா பேசுறீங்க, பேசு கேட்டிருக்கீங்க நிறையா. எனக்கு ஒரு சந்தேகம் மகாபாரதத்துல. என்ன சந்தேகம்? மகாபாரதம் நடந்த யுகம் அவதாரம் எடுத்து வர்றார். சூதாடுறது தப்புன்னு தெரியும். யாருக்கு? கிருஷ்ணனுக்கு தெரியும். தெரியும். சூதாடுனா நாடு நகரத்தை எல்லாம் இழந்துருவாங்க, சண்டை வரும். சண்டை வந்தா இவங்களை மட்டும் அடிச்சுட்டு கிடக்க மாட்டாங்க, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடன் சேரும் பொழுது மொத்தமாவே அழிவு வரும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு? கிருஷ்ணனுக்கு தெரியுமா? தெரியும். தெரியும். இவருக்கு தெரியும்ல, ஏன் இவர் தடுத்திருக்கலாமே? இவர் நினைச்சிருந்தா மகாபாரத போரே நடக்காம கிருஷ்ணன் நினைச்சிருந்தா தடுத்து நிப்பாடி இருக்கலாம். ஆனா இவர் தடுக்கல. ஏன் தடுக்கல அப்படின்னா, அதர்மத்தை அழிக்கணுங்கிறதுக்காக தானே அந்த அவதாரமே. அப்ப போர்னு ஒண்ணு கலவரம்னு ஒண்ணு நடந்ததுன்னா நியாயம் பிறக்கும். அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி கலவரம்? பூலோகத்துல மக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப இந்த உமாதேவி பாரத்தை குறைக்கணும் அப்படிங்கறது ஒரு நோக்கம். மகாபாரதம் யுத்தம் முடியுது. முடிஞ்ச உடனே அவங்களோட வாழ்நாள் காலம் வந்து முடியுது, அவங்க பிறப்பு. அப்ப கிருஷ்ணருக்கு தேரோட்டியா இருந்தவர் யார் அப்படின்னா உத்தவர்னு சொல்லப்பட்டவர். இந்த உத்தவர் கேக்குறாரு, கிருஷ்ணா நீ கடவுள், இனிமேல் என்ன நடக்க போகுது, இதுவரை என்ன நடந்து இருக்குது எல்லா விஷயம் உனக்கு தெரியும். தெரியும். நீ என்ன பண்ணிருக்கலாம்? நீ நினைச்சிருந்தீங்கன்னா தர்மனை சூதாட விடாம அங்கே நீ தடுத்திருக்கலாம், அப்ப போர் நடந்திருக்காது. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்ட சூதாட விட்ட. ஏன்னா துரியோதனை அன்னைக்கு வந்துட்டு விவேகமா செயல்பட்டான். தனக்கு விளையாட தெரியாதுங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? துரியோதனுக்கு தெரியும். என்ன பண்ண? அவங்க மாமன் சகுனிய ஆனா தர்ம இப்ப என்ன பண்ணிருக்கணும்? கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டு வச்சு விளையாண்டு இருக்கணும். அப்ப கிருஷ்ணர் விளையாண்டுருந்தாருன்னா சகுனினால வெல்ல முடியுமா? வென்றிருக்கவே முடியாது. அப்பதான் உத்தவர் கேக்குறாரு, நீ நினைச்சிருந்தா தடுத்து நிப்பாட்டி இருக்கலாமே. எனக்கு இதுதான் சந்தேகமா இருக்கு, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்,
அப்படின்னு அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாரா, சூதாடணும்னு முடிவு பண்ணியாச்சு, அழைப்பு விடுத்து சூதாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. துரியோதனை என்ன பண்ண, தன்னோட மாமே எனக்காக விளாடுற அப்படின்னு சொல்லி சகுனியை உட்கார வச்சிட்டான். தர்மன் கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிடலையே. தர்மம் என்ன நினைக்கிறான், சூது விளாடுறது தவறு, நம்ம விளையாடுறது கிருஷ்ணனுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. இப்ப தெரியக்கூடாதுன்னு நினைச்சதுனால கிருஷ்ணர் உதவி செய்யணும் அங்க வரல. ஆனா அதே நேரத்துல சூது விளாண்டு எல்லாத்தையும் நாடு நகரங்களை எல்லாம் இழந்து திரௌபதி துகில் உருவையில வந்தாரு. ஏன் கூப்பிட்டதுனால வந்தாரு அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அடியேதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது. Thank you.
பிடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும் விட்டுறணும் இதெல்லாம் போடுங்க மனசுக்கு பிடிக்கலனா நான் சொல்ல வர அந்த அர்த்தம் கிடையாது சரி பிடிக்கலனா அப்படினா பிடிக்க முடியலனா கையால பிடிக்க முடியலனா அம்பெடுத்து அடிச்சனா அது பிடிக்கலாமே அப்படிங்கறதா சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேப்பீங்கனும் அப்பொருள் பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு யார் எது சொன்னாலும் நம்ப கூடாது அதுக்குண்டான பொருள் என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்கணும் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு என்னதா தக என்ன அர்த்தம் அதுக்கு கற்க கற்க கசடு அற அப்படினா கற்ற கற்க கூடிய கல்வி பிழையில்லாமல் பேசணும் தெளிவாக பிழையில்லாமல் பேசணும் பிழையில்லாமல் எழுதணும் கற்றபின் நிற்க அதற்கு தக நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த வழியில நடந்துக்கணும் ஆமா படிக்கிறது ஒண்ணு செய்யிறது ஒண்ணு செயல்பாடு மாற கூடாது அதே மாதிரி இருக்கணும் செயல்பாடு சரியா இருந்தாதான் வாழ்க்கையே சரியா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எண்ணம்தான் வாழ்க்கை எது எப்ப கிடைக்கணுமோ அது அப்படிக்கு கண்டிப்பா கிடைக்கும் யாராலயே மாத்தவே முடியாது இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் போட்ட கணக்குங்க ஒரு அழகான ஒரு ஆம்பளப்ள என்னைய மாதிரி என்னதே ஒதுக்க மாட்டீங்களே உங்கள மாதிரி ஆம்பளப்ளன்னு வேணா சொல்லுங்க அழகான ஆம்பளப்ளன்றீங்க சரி ஒரு அழகான ஒரு ஆம்பளப்ள என்னைய மாதிரி திரும்ப பாறியா அழகான ஒரு பொம்பளப்ள சரி உங்கள மாதிரி அழகான பொம்பளப்ளன்னு சொன்னா சரி அது அழகான பொம்பளப்ள அது என்னைய மாதிரி வேற சொல்றீங்க பாக்குறேன் பார்த்த உடனே அந்த பிள்ளைய பிடிச்சிருச்சு சரி பார்த்த உடனே அந்த பிள்ளைய பிடிச்சிருச்சு சரி அப்ப மனசுக்குள்ளே வச்சிருந்தா தெரியுமா அதே படி தெரியும் சம்பந்தப்பட்டவங்க ஓ இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னா தானே அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற விஷயம் அந்த பிள்ளைய சொல்லணும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லணும் ஆமா உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை யாரே உங்களை யாரே என்ன பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் கடைசி ஆசை என்னன்னு சொல்லிருங்க ஏன் இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா நான் சொல்றது கதையில இல்ல நீங்களே ஒரு நோக்கமா தான் வந்திருப்பீங்க போல இருக்கு நான் சொல்றது கதை எந்த கதையில நான் சொல்ற கதை சரி அப்ப சொன்ன உடனே சரி இவன நல்லா தான இருக்கறேன் இச்சா கல்யாணம் பண்ணிக்கிரோமே சப்பா என்னால தாங்க முடியல அப்படின ஒரு எண்ணம் யாருக்கு வந்திருச்சு அந்த பொண்ணுக்கு வந்திருச்சு அப்ப இவன் போய் என்ன பண்றேன் அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றேன் நான் ஒரு பிள்ளைய பார்த்தேன் பாக்குறது கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்குது பிள்ளை அந்த பிள்ளைய எப்படியாச்சும் அவங்க அம்மா அப்பாட்ட பேசி என்ன கட்டி கொடுங்க அப்படினு இவங்க போய் பொண்ணு வீட்டுல போய் பாக்குறாங்க பார்த்தா வசதி வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதனால என்ன பண்றாங்க இந்த பிள்ளை வேணாம் அப்படின்ட்டாங்க ஆனா இவனுக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு எப்படியாச்சும் கட்டி எழுதிடணும் அப்படின்னு என்ன பண்றா இவன் சம்பாரிச்ச காசு சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் கொண்டு போய் பொண்ணு வீட்டுல கொடுத்து நகைய போட்டு நீங்களே கட்டி கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தாச்சு சரி கட்டி கொடுத்த உடனே தனி கொடுத்தன போயிட்டாங்க கல்யாணம் திருமணம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சவன தனி கொடுத்தன போயிட்டாங்க தனி கொடுத்தன போனவங்க என்ன பண்றான் புருஷங்கார மொண்டாடிட்ட ஏமா இன்னைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன சமைக்கிற அப்படின்னா உப்புமா கிண்டுறங்க அப்படின்னு இருக்கிறான் யாரு கொண்டாட்டி சரி உப்புமா கிண்டுறங்க அப்படின்னு இருக்கான் உப்புமா கிண்டியாச்சு காலையில சாப்பிட்டாச்சு மதியானம் மதியானம் கேக்குறான் காலையில உப்புமா கிண்டியாச்சு சாப்பிட்டாச்சு இப்ப என்ன செய்யற சாப்பாடு இல்லைங்க எனக்கு உப்புமா தாங்க செய்ய தெரியும் அப்படின்னு சொல்ல சரி புது பொண்டாட்டி எதுவும் சொல்ல முடியல சரி கிண்டுமா அப்படியாச்சு மதியானம் இரவாகுது இரவானோன்னு கேக்குறேன் காலையிலயும் உப்புமா மதியானம் உப்புமா இப்பனாச்சும் ஏதாச்சும் செய்யறியா அப்படின்னோட எனக்கு உப்புமா தவிர வேற எதுவுமே செய்ய தெரியாதுங்கன்ட்டா உப்புமா தவிர நல்ல பொண்ணு எனக்கு எதுவுமே செய்த புது பொண்டாட்டினா எப்பவுமே சரி ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருமே நல்லா சமைப்பேன் இப்படியும் ஒரு வாரம் ஓடி போயிருச்சு இவனா உப்புமாவா தின்னு நொந்து போயிட்டான் சரி ஒரு வாரம் இவனுக்கு ஒரு வாரம் முடிஞ்சு இவனுக்கு மாசம் சம்பளம் வருது இந்த சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம பொண்டாட்டி ஒரு வாரமா உப்புமாவா கிண்டி கொடுத்து நம்ம கொன்னுட்டான் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவ்விதவிதமா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய கூட்டிட்டு எந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போய் சாதாரண ஹோட்டல்னு வைங்க நம்ம போனோம்னா என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க நம்ம என்ன இருக்குன்னு கேட்டோம்னா இட்லி தோசை பூரி பொங்கல் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா இந்த நட்சத்திர ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கேட்க விட மாட்டாங்க கையில வந்துட்டு ஒரு கார்டு மெனு கார்டு ஒண்ணு கொடுப்பாங்க கார்டு கூட அதுல இருக்கிறத நம்ம சொன்னோம்னா கொண்டு வந்து வைப்பாங்க அங்க அரவரை வெளிச்சந்தே இருக்கும் வெளிச்சமும் அரவரையாத்தையா இருக்கும் சாதாரண ஹோட்டல்லாம் நல்லா நிறைய லைட்டு போட்டு நல்லா இருக்கும் இவன் என்ன பண்றேன் வாங்கி பாக்குறேன் இதுல உள்ள பேர் அவனுக்கு ஒண்ணும் தெரியல ஆங்கிலத்துல ஆர்வ கோளாறுல கூட்டிட்டு வந்துட்டமே இதுல ஒண்ணும் தெரியலையே அவன்கிட்ட சர்வர்கிட்ட கேட்டோம்னா நம்ம பொண்டாட்டி நம்மளை ரொம்ப கேவலமா பாப்பாளே அப்படின்னு இவன் என்ன பண்றான் குத்து மதிப்பா ஒரு காடுல கைய வச்சு
இதை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். சர்வர் போறாரு, ரெண்டு பிளேட் எடுத்துட்டு வர்றாரு, கொண்டு வந்து வைக்கிறாரு. அது பார்த்தா உப்புமா. இவன் அந்த காலில் கை வச்சது உப்புமாவா? இவன் கையை வச்சது உப்புமா. சரி பேசாம வீட்லயே உப்புமா தின்றுக்கலாமே, இங்க வந்து செலவு பண்ணி அப்படின்னு. சரி வேற வழியில ஆர்டர் பண்ணியாச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றேன். பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு புரோட்டா வாங்கி சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவனுக்கு ரெண்டு புரோட்டா பத்தல, திரும்ப ஆர்டர் பண்றேன். என்ன சொல்றேன், சர்வரை கூப்பிட்டு ரிவீட் அப்படிங்கிறான். ரிவீட் அப்படின்னோட திரும்ப ரெண்டு புரோட்டாவும் சிக்கனுக்கு கிரேவியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்றான். அப்போ இவன் பக்கத்தில் உட்காந்து யோசிக்கிறான், அப்போ ரிவீட்டுன்னு சொன்னால் ரெண்டு புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் கொடுப்பாங்க அவ்வளோ இருக்குன்னு இவன் சர்வரை கூப்பிட்டு ரிவீட் அப்படின்றான். சொன்ன உடனே திரும்ப ரெண்டு பிளேட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறான் உப்புமா. அது சரி. அப்போ யாருக்கு என்ன எப்போ எது கிடைக்கணும்னு இருக்கோ அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால. ஏய் மான் குட்டி உள்ளதா இருக்கு உள்ளதா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, உங்க மான் குட்டி கொண்ட அங்க லட்சணங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அங்க லட்சணம் மான் குட்டி இருந்தா படிச்சுக்கற. காயாத கானகத்தே நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. நான் தேடி வந்தது உங்களை தான்.
Thank you.
பாட்டு என்ன வேண்டும் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவனா சமேத சுப்ரமணியம் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே வேண்டும். அப்ப நீ இன்னைக்கு ராஜபாட்டுல நாரதர் அவர்கிட்ட கூட மாலை இன்று முதல் அப்படியே ஆகட்டும்.